மார்னிங். என்ன அப்படி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு தொற்று தாவரத்தை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு பேர் வந்து கஸ்கியூட்டா பெண்டாகோனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, இந்த கஸ்கியூட்டா பெண்டாகோனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த தொற்று தாவரம், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கஸ்கியூட்டா பெண்டாகோனா அப்படிங்கிற தாவரம், சரிங்களா? இது வந்து ஒரு தொற்று தாவரம். இது கன்வலேசி ஃபேமிலியை வந்து சார்ந்தது, சரிங்களா? கன்வலேசி ஃபேமிலியை சார்ந்தது. இது ஒரு தொற்று தாவரம். இது மற்ற பிளான்ட்டுக்கு மேலே தொற்றி அதுலேருந்து உணவு எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு தாவரம், சரிங்களா? நீர் எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு தொற்று தாவரமாகும், சரிங்களா? இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் வந்து இது இருக்குது, சரிங்களா? ஸோ இதோடைய பொட்டானிக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்கியூட்டா பெண்டா கோனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்வலேசி ஃபேமிலியை வந்து சார்ந்தது அப்படின்றத நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இது கன்வலேசி ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு தொற்று தாவரம், தேவையான இதெல்லாம் எடுத்து இது வளரக்கூடியது. இது எல்லா இடங்களிலுமே காணப்படும். தொற்று தாவரம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது என்ன பண்ணுவோம், காணப்படும், சரிங்களா? இது வந்து ரோட் சைட்லேயும் காணப்படும், சில ரோட் சைடு அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிவர் பேங்க் சைடு எல்லா இடத்துலையுமே இது வந்து காணப்படக்கூடியது தான் ஒன்று. இது கஸ்கியூட்டா தொற்று தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? தேங்க்யூ.